ரஷ்யாவில் மாஸ்கோவில் ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதல் நடந்துன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் நான் பார்த்துருந்தோம் அதில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு பழி வாங்காமல் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமாக ரஷ்யாவில் இருக்க நிறைய அஃபிஷியல்ஸ் உக்ரைன்னா இதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாலும் ஆனால் புதின் அவர்களோ இல்ல புதினோட கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு நபரோ இன்னமும் உக்ரைன் மேல ஒட்டுமொத்தமா இந்த பழி வைக்கல ஆனா இந்த தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையா இதுல உக்ரைனோட பங்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தல அதே டைம்ல உக்ரைனுக்கு இதுல எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு ஒரே நாளில் ரஷ்யாவோட கிரிமியா பகுதி மேல தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு பதில் கொடுக்கிற விதமா உக்ரைன் ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் இன்னைக்கு ரஷ்யா மிசை பண்ணியிருக்காங்க ஒரு மிசைல போலாந்துக்குள்ளேயும் அனுப்பியிருக்காங்க என்ன இது பழைய நியூஸான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இன்னைக்கும் ரஷ்யாவோட ஒரு குரூஸ் மிசைல் போலாந்துக்குள்ள போயிருக்கு ஆனா அந்த மிசைல போலாந்தால தொட முடியல எல்லாத்தையுமே இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானு உங்கள்கே தமிழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா பிரசிடென்ட் புதின் அவர்கள் இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட நாட்டு மக்கள் கிட்ட பேசியிருக்கப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தாக்குதலை நடத்துனது யாராக இருந்தாலும் அவங்கள நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் சாவுக்கு சாவு தான் ஒரு வழியாக இருக்கும் அதில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்களோ அத்தனை பேருக்குமான பழிவாங்குதல் நடவடிக்கையை நாங்கள் எடுத்தே தீர்வோம் அத்தனை பேரையும் கொண்டு தீர்வோம்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டர்கனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த எல்லா நாடு தலைவர்கள் கூடவும் புதின் பேசினதுக்கு முக்கியமான காரணமே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நம்ம எல்லாருமே ஈடுபடோம் அதுவும் ரஷ்யாவை சுத்தி இருக்க இந்த எல்லா நாடுகளையும் இந்த ரஷ்யாவுக்கு ஒத்துழைக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் அந்த எல்லா கூடவே பலாரஸும் சேர்ந்து இந்த தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கையில ரஷ்யா என்னெல்லாம் முடிவெடுப்பாங்களோ அதுக்கு நாங்க ஆதரவு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண இதே தெரிப்பு உலகத்தில் இருக்க பல நாடுகள் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு நாங்கள் துணையா நிமிப்போம் கிரெடிட்ஸ்லாம் ஓபனா அவங்களோட सपोर्ट சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருக்கானா இதல கண்டிப்பா உக்ரைனுக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது தேவையில்லாம ரஷ்யாவில் இருக்க ஒரு சில நபர்கள் உக்ரைனை இதுக்கு ஏற்கனவே ஒரு வருஷமா ரஷ்யாவால் உக்ரைனை பிடிக்க முடியல வச்சாவது இந்த யுத்தத்தை பெரிய அளவில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா விரும்புறதா அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டையுமே ரஷ்யா மேல வச்சிருக்காங்க இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதே இதுதான் உக்ரைன் தான் இந்த தாக்குதல் நடத்திட்டாங்க சொல்லிட்டு ரஷ்யா அவங்க அக்யூஸ் பண்ணல ஆனா இந்த தாக்குதல் நடத்தவங்களுக்கு உக்ரைன்ல இருந்து உதவிகள் போயிருக்கும் உக்ரைன் உதவி பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களை கேப்சர் பண்ணதுமே கிட்டத்தட்ட உக்ரைனோட பார்டருக்கு

உக்ரைனியன்ஸ் ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் உயிரிழப்புகள் அங்கேருந்து எதுவும் ரிப்போர்ட் பண்ணப்படல ஆனால் ரஷ்யாவோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலேயும் எனர்ஜி கிரிட் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ரஷ்யா தான் இப்படி இருந்தாங்க ஆனால் ரஷ்யா ஏற்கனவே ஒரு பக்கம் இந்த மாஸ்கோ அட்டாக்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் உக்ரைன் இந்த தாக்குதலை பண்ணியிருக்கிறது ரஷ்யாவுக்கு இன்னும் ரெடியாக விழுந்திருக்கு ஆனால் இதுக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா ஒரு சில மணி நேரத்திலே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவிலிருந்து ஒரு பதிமூணுக்கும் அதிகமான பாம்பர் விமானங்கள்லேருந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தப்படுது நிறைய மிசைல் அட்டாக் கியூ மேலையும் ஏன் ஒட்டுமொத்த உக்ரைன் முழுக்கவும் இன்னைக்கு ஏர் அலாரம்ங்கிறது ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு எந்த தாக்குதல் எப்போ எந்த இடத்துல நடக்குன்றது தெரியாத மனநிலைமையில அங்கே இருக்க மக்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி ரஷ்யா ஒரு ஏர் அட்டாக்கை உக்ரைனோட வெஸ்டர்ன் பகுதியில் போலந்து பார்டர் ஓட்டி பண்ணப்போ ரஷ்யாவோட ஒரு மிசைலானது போலந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள போயிடுச்சு அதை அவங்களால இன்டர்ஸிப்ட் பண்ண முடியல அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ திரும்ப நடந்திருக்கு ரஷ்யாவோட ஒரு க்ரூஸ் மிசைல் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது செகண்டுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த மிசைலானது போலந்தோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே பலர்ந்துருக்கு போலந்தோட ஏர்ஃபோர்ஸ் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்த மிசைலை சுட்டு விழுத்துட்டாங்களா இல்ல அந்த மிசைலை எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சதுன்னு இந்த போலந்து சொல்லியிருக்காங்களே தவிர அந்த மிசைலை அவங்களோட ஏர் ஃபோர்ஸாலையும் சுற்ற விழ்த்த முடியல அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லையும் சுட்டு வீழ்த்த முடியல இந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கணும் வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா போலாண்ட் வந்துட்டு ஒரு நேட்டோ நாடு உக்ரைன் கிட்ட இல்லாத அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இருக்க ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே போலாந்து கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுனாலையும் இந்த ஒரு மிசைல இன்டர்செப்ட் பண்ண முடியல இல்ல நியூட்ரலைஸ் பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா இல்ல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் பண்ண முடியல போலாந்தாலே பண்ண முடியாத இந்த ஒரு விஷயத்த உக்ரைன் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு கூட உள்ள வந்த நிறைய மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருக்காங்க ஆனா இது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமாவே இருக்கு ஏன்னா போலாந்து கிட்ட அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு நாட்டோட பல விமானங்கள் இருக்கு அப்படி இருக்க விமானங்களாலே அந்த மிசைல சுட்டு வீழ்த்த முடியல ஏன்னா இது உண்மை அதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாற்பது மிசைல் வந்தது ஐம்பது மிசைல் வந்து சில சமயத்தில் எழுபது மிசைல் வந்தது அது எல்லாத்தையுமே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்றது இந்த இடத்துல ரொம்பவே கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயமா இருக்கும் இதை பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் இதுக்கு இன்னமும் நேட்டோ கிட்ட இருந்தோ போலாந்து கிட்ட இருந்தோ எந்த ஒரு வார்னிங்கோ இல்லை எந்த ஒரு அஃபிஷியலான மெசேஜோ ரஷ்யாவுக்கு போகல ஒரு மிசைல் உள்ள என்ட்ராகிடுச்சு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இப்போ டெத் டோல் ஆனது மாஸ்கோவில் நடந்த இந்த அட்டாக்ல அபிஷியலா நூத்தி நாற்பது பேரை தாண்டி போயிடுச்சு இன்னமும் ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க ஸோ இந்த டெத் ரோல் ஆனது கண்டிப்பா இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது இப்போ ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பாடி கேம் இந்த தாக்குதல் நடத்துனாங்கல அவங்களோட செஸ்ட்ல அட்டாச் பண்ணப்பட்டிருந்த பாடி கேம்மோட ஃபுட்டேஜஸ் வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அதை பத்தி அது ஒரு சின்ன நியூஸா பார்த்தா போதும் ஏன்னா அதை பத்தி ரொம்ப ப்ரீஃபாக பேச வேண்டாம் ஃபுல்லாவே வந்து அந்தளவுக்கு அளவுக்கு மோஸ்ட் டிஸ்டர்பிங் விஷுவல்ஸா இருக்கு அடுத்ததாக இந்த தாக்குதல் நடந்துச்சு மாஸ்கோ அட்டாக்கு அதுக்கு ஜலன்ஸ்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுவும் ஒரு புதினோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா புத்தின்க்கு வந்து இந்த உக்ரைன் வார அடுத்தது என்ன கொண்டு போறதுன்னு தெரியல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிட்டாலும் அவங்க நாட்டு மக்களுக்கு இவர் நம்பிக்கையை கொண்டு வர மாதிரி எதுவும் பண்றதா தெரியல அதனால இப்படி ஒரு அட்டாக்கை அவரே கூட பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம் இல்ல மேபி புத்தினுக்கு ஆதரவாக இருக்கவங்க கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு இதுக்கு ரஷ்யால இருக்க பல பேர் ஏன் ரஷ்யாவோட அபிஷியல்ஸு ஜலன்ஸ்கிய இந்த டைம்ல நீங்க எதுவும் பேசாம இருக்கிறதே நல்லது நீங்க செய்யற விஷயங்களை புத்தின் எக்ஸாம்பிளா வச்சு சொல்லாதீங்க நீங்க தான் உக்ரைனியர்களை வலுக்கட்டாயமா ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வரீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களோட மிசைலே மிஸ் ஆகி விழுந்துட்டா கூட எஸ்த்ரீ என்ற ஒரு மிசைல் எல்லாம் மிஸ் ஆகி ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அட்டாக் பண்ண கதையெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஆயிட்டா கூட அது ரஷ்யாவோட மிசைல்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் ரஷ்யா எல்ஜி அந்த கம்யூனிட்டியில இருக்க எல்லாரையுமே டெரரிஸ்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்துனவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த அரெஸ்ட் பண்ண டைம்ல எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போ ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அவங்களை எப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்ல வச்சு அவங்க கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறப்போலாம் அந்த சோல்ஜர்ஸ் பிடிச்சி அவங்கள முட்டி கூட வச்சு அவங்க கிட்ட கொஷின் கேட்குறாங்க அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண வீடியோ தான் ஏன்னா ரஷியன்ல இருக்கப்போ அது நமக்கு அந்த புரியாது இதோட ட்ரான்ஸ்லேட்டன் வீடியோஸும் இருக்கு அப்படி பாக்குறப்போ அவங்க ஒரு விஷயம் என்ன தெளிவா சொல்றாங்கன்னா இந்த அட்டாக்கு பண்ணுறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கான ஆர்டர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக்குக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஐயாயிரம் யூஎஸ் டாலர் வரைக்கும் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லிருக்காங்க இப்போ பிடிச்சு வைக்கப்பட்டிருக்க அந்த நபரோட ஒரு பக்கம் காதையே அறுத்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதாகவும் விஷுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த நியூஸ் கேட்டிங்கன்னா இந்த நியூஸை மட்டும் கேளுங்க தயவு செஞ்சு இது போய் சம்மந்தமாக யாரும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாதீங்க ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு நீங்க இதை போய் நான் பார்க்க வேணாம்னு சொல்ல ஆனா அது சம்பந்தப்பட்ட நியூஸ் தேடுறப்போ அதோட விஷுவல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும் அதனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் நியூஸ் வருதுன்னா இதை இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஜஸ்ட் அந்த மட்டும் கேளுங்க விஷுவல்ஸ் மோஸ்ட் பாக்காதீங்க இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கண்டென்ட் நீங்க பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தோணுது சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலயும் குறிப்பாக சொல்லணும் இந்த அட்டாக்கு உக்ரைன் காரணமா இருந்திருப்பாங்க இல்ல உக்ரைன்லேருந்து ஏதாச்சும் ஹெல்ப் போயிருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி போலந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவோட இன்னொரு குரூஸ் மிசைல் போயிருக்கு அதுவும் முப்பத்தி ஒன்பது செகண்ட் வரைக்கும் அந்த குரூஸ் ஆனது உள்ள பறந்துருக்கு போலந்தாலே அந்த மிசை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய மிசைல்ஸ் ரஷ்யன் மிசைல்ஸ் உக்ரைனால டிஃபென்ட் பண்ணிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி ரஷ்யாவோட பழிவாங்கும் படம் எப்படி இருக்கும் ஐஎஸ்ஐஎஸ் உண்மையிலேயே இதை பண்ணிருந்தாங்கன்னா அடுத்து சிரியாவில் ரஷ்யாவோட ஆட்டோ எப்படி இருக்கும் நீங்க நினைச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நல்லதே பகிர்ந்து நல்ல சுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வீடு உங்களாக்கே